ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ கஞ்சமலை சித்தர், அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன டெய்லி நம்ம வீடியோவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பையன் வந்து பையன் பேர் மறந்துட்டேன், கமெண்ட்டு என்ன காணும், ஒரு 10 கமெண்ட்டாவது போட்டுறேன். என்னென்னா, போஹரி 7000 PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டுறேன். அந்த பையனுக்கும் சரி, நிறைய பேர்த்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், அந்த PDF டவுன்லோட் பண்ணாதீங்க, புக்கு வாங்கிக்கிங்க. புக்கு தான் வந்து சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய அதாவது இந்த மாதிரி சித்தர்கள் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்களும் சித்த மருத்துவர்களும் வந்து அந்த புக்கை வடிவில் இருக்கிறது தான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர்கள் வந்து அதை பயிற்சி பண்ணி பார்க்கும்போது அதுதான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வாங்குகிற இடம் அப்படின்னு சொன்னால், இங்கே கோயம்புத்தூரில் வந்து டவுன் ஹாலில் விஜயா பதிப்பகம் அப்படின்ட்டு இருக்கா, அங்கே வாங்குவேன். அப்படி இல்லை, சென்னையில் வந்து அதனுடைய பப்ளிகேஷன் யார் அப்படின்னு சொன்னால், தாமரை நூலகம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ். அவங்க வந்து பொழப்பே வந்து சித்தர்கள் நூல்கள் பப்ளிஷ் பண்ணுறவங்க தான். ஸோ இவங்க நம்பி வாங்கலாம். இதுதான் நான் நம்பி இது பண்ணுறது, ரெஃபரன்ஸ்க்காக இல்லை, நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரிலேபிளாக நான் அதை நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஃபோன் நம்பர்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் அவங்கள்ட்ட வேணால் இது பண்ணிக்கலாம். இது தவிர்த்து நான் வேறு எங்கே வாங்கணும் அப்படின்னாலும், உங்கள் ஊர்லேயே வந்து எங்காவது நம்ம தமிழ் நூல்கள் விற்கக்கூடிய கடைகள்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ அங்கே போனேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். மற்ற பப்ளிகேஷன்ஸ் பற்றி எனக்கு தெரியல, யாராவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்குறது இது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரைட், அந்த PDF-ல வர போகர 7000 சரியாக இல்லை, அது வேண்டாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கஞ்சமலை சித்தர் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கஞ்சமலை அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், பின்னாடி வந்து அந்த கஞ்சமலை சித்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கதை வடிவாக இருக்கக்கூடியதையும் நான் சொல்கிறேன். ஸோ முன்னாடி இன்ஃபர்மேஷன், அடுத்தது வந்து கதை. ரைட், இப்போது இது வந்து எங்கன்னா, நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள், நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சேலத்துக்காரங்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் அதிகமாக ரூட் மேப்பெல்லாம் போடலை, ஒரு ஆவரேஜாக அதை சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ இந்த கஞ்சமலை அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சேலத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை, அந்த தொடரை அந்த மலை தொடரை சார்ந்தது தான் இந்த கஞ்சமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொல்லிமலையினுடைய ஒரு பகுதியும் கூட அப்படிங்கக்கூடியதும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சின்ன சீரகப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்து பக்கத்தில் இருக்குது. சித்தர்கள் வந்து அதிகமாக வாசம் செய்த மலைகளில் இதுவும் ஒன்று. எப்படி நம்ம அந்த கொல்லிமலை, சதுரகிரியோ இல்லை பொதிய மலை அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது போலவே கஞ்சமலை அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு மிகுந்த சிறப்புடையது வந்து இந்த கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கொங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற மலை அப்படிங்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு பொன்னி ஓடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடை இருக்குது. இது வந்து இந்த எப்படி வெயில் அடித்தாலுமே சரி, ஊரலகத்தில் எங்கே தண்ணி வறண்டாலும் சரி, இந்த பொன்னி ஓடையில் வந்து தண்ணி வரலவே வரலாது அப்படின்னும், அந்த ஓடையில் வந்து தங்கம் எடுத்தவர்கள்லாம் இருக்காங்க, அந்த ஓடையில் வந்து தங்கம் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. அதனால தான் அது பொன் ஓடை அப்படிங்கிறதான் நாள்மருவி பொன்னி ஓடை. பொன்னி அப்படின்னு சொல்லும்பொழுது வற்றாதது, என்றும் இளமையாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. ஸோ பொன்னி ஓடை என்றைக்குமே அந்த ஓடை வந்து வற்றவே வற்றாதான். இன்னொரு இடத்துல வந்து காந்த தீர்த்த குளம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்த குளத்திலிருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. நிறைய இந்த டெர்மட்டாலஜிஸ்டெலாம் இருக்காங்களே, அதாவது சரும ஸ்கின் டாக்டர்ஸ், அவங்க வந்து இந்த குளத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்களே ரெஃபர் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் இருக்குது, பரு இருக்குது, அந்த மாதிரி தோல் சார்ந்த ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து உப்பையும் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பையும் இது குரு அதுனா கல்லுப்பும் மிளகு, குருமிளகு இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்பையும் மிளகையும் வந்து இதில் போட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த முகப்பருவம், அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் வந்து நிவர்த்தி ஆயிடுது அப்படிங்கிறது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொல்லிமலையினுடைய ஒரு பகுதி. எப்படி நம்ம கொல்லிமலை அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட மூலிகைகள் சார்ந்த ஒரு மலை அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோலவே இந்த கஞ்சமலையும் ஏகப்பட்ட மூலிகைகள் சார்ந்த ஒரு மலை. 18 சித்தர்களில் முதன்மையான சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திருமூலர் இருக்கார், காலாங்கிநாதர் இருக்கார், அகத்தீசனர் இருக்கார், கோரக்கநாதர் இருக்கார், இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப இந்த பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த கஞ்சமலையில் வந்து இருந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க, இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது. சடையாண்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு வாழ்ந்தருக்குண்டான அடையாளமும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்தது வந்து நிறைய சித்தர் பெருமக்கள் வந்து ஸோ அவங்க இருந்துட்டாங்கனாலே அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல வந்து மருந்துகளோ இல்லை ஆன்மீக செய்திகளோ இல்லை ரசவாத முறைகள்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான தடயங்கள்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில, பட் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சித்தர்கள் வந்து கஞ்சமலையில் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி வந்து கஞ்சமலை வந்து அமாவாசையில் பௌர்ணமி நாள் அன்னைக்கு கிரிவலம் சுற்றுறது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 18 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு கிரிவலம், ஒரு சித்தர் கோயிலுக்கு கிரிவலம் செல்லக்கூடியது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இந்த இடத்துல இருக்குது. இந்த மலையில் வந்து என்ன ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மலையில் வந்து தங்கமும் இரும்பு தாதுக்களும் வந்து ரொம்ப அதிகம். அதாவது எந்த அளவுக்கு இரும்பு தாது வந்து அதிகம் அப்படின்னு சொன்னால், இதுதான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சுத்தமான ஒரு இரும்பு அப்படின்னு சொல்லலாம். அதிகமான பலம் உறுதி வாய்ந்த ஒரு இரும்பு தாதுக்கள் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சிதம்பரத்தில் வந்து கோயில் கட்டும்பொழுது சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மேற்கூரை வந்து பொன் கூரை தானே, அதாவது தங்கத்தினால் வேயப்பட்ட கூரை தானே, அந்த கூரைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட தங்கம் வந்து இந்த கஞ்சமலையிலிருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போனதாகவும் ஒரு குறிப்பு சொல்லுது. ஸோ கொங்கு நாடு வந்து அரசர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் இந்த கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து மையப்பகுதியாகவும், இந்த கஞ்சமலைக்கு கிழக்கே வந்து மதுர்க்கோட்டைக்கரையும் அந்த மதுர்க்கோட்டைக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும், மேற்கே வந்து வெள்ளிங்கிரி நமக்கு வெள்ளிங்கிரி வரைக்கும், வடக்கே வந்து பெரும்பாளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரினுடைய எல்லை வரைக்கும், தெற்கே வந்து பழனிமலை அந்த எல்லை வரைக்குமே வந்து கொங்கு தேசம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெள்ளிங்கிரியும் பழனிமலையும் நம்மளுக்கு தெரியும். மதுர்க்கோட்டைக்கரை அப்படின்னு சொல்கிறதும் பெரும்பாளை அப்படின்னு சொல்கிறது என்ன ஊருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு மிகுந்த ஒரு பரந்து விரிந்த தேசமாக வந்து இந்த கொங்கு தேசம் இருந்தது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கற்ப மூலிகைகள் வந்து இந்த கஞ்சமலையில் இருந்தது, கருநெல்லி, கருணச்சி, கருவுமத்தை, கருந்துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கற்ப மூலிகைகள் வந்து இந்த இடத்துல இருந்தது. அதனாலேயே இந்த காட்டுக்கு பேர் கருங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டப்பயிரும் கூட அதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதியமான் வந்து சிற்றரசரான அதியமான் வந்து அவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தார் இல்லைங்களா, அந்த நெல்லிக்கனி வந்து இந்த மலையிலிருந்து கிடைச்ச ஒரு நெல்லிக்கனி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதியமானுடைய தலைநகர் வந்து தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் தான், இன்றைக்கி வந்து அதுக்கு பேர் தருமபுரி அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ அந்த அதனால் அதியமானுக்கும் கஞ்சமலைக்கும் வந்து கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. ஸோ அந்த நெல்லிக்கனி வந்து இங்கிருந்து தான் எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றார் சொல்கிறாங்க. தருமபுரியிலேருந்து சேலம் ரோட்டில் போகிற வழியில் இன்றைக்கும் அதியமான் கோட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதியமான் வந்து வழிபெற்று வந்த காலபைரவர் அப்படிங்கிறவருடைய கோயிலும் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்குது. தகட்டூர் பெருமான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவரை வந்து பேர் சொல்கிறாங்க. ஸோ காலாங்கிநாதருக்கு ஒரு சித்தருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கிடைச்சது வந்து இந்த இடம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், காலாங்கிநாதருக்கு சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் பெற்று அவர் தான் வந்து அங்கே மூலவராக தலைமூர்த்தியாக வந்து அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டான ஒரு ரிச் ஹிஸ்ட்ரி. இது வந்து ரெண்டு இது சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த கோயில் வந்து ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழசு, இன்னொரு இடத்துல 3000 வருஷம் பழசுங்கிறாங்க, இன்னொரு இடத்துல 8000 வருடங்கள் பழையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரில. ஸோ இந்த மாதிரி ஆக மொத்தம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான், ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் அது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். இப்படி இருக்கும்பொழுது இந்த கஞ்சமலை சித்தர் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஒரு பேர் வந்தது, எப்படி வந்து இது ஒரு சித்தர் தலமாக மாறுச்சு அப்படிங்கிறக்கு உண்டான ஒரு கதை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. தல வரலாறில் என்னென்னா, திருமூலரும் அவருடைய சீடரான காலாங்கிநாதரும் அப்படியே மூலிகை தேடி எப்படி வரும்பொழுது இந்த மாதிரி இந்த கஞ்சமலைக்கு வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. வரும்பொழுது திருமூலர் என்ன சொல்கிறாரு அவருடைய ஸ்டூடெண்ட்டான காலாங்கிநாதர்கிட்ட, சரி நீ உட்காந்து சம, நான் வந்து போய் மூலிகைகள் வந்து கற்ப மூலிகைகள் இருந்தால் பார்த்து பொறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாராம். அப்போது காலாங்கிநாதர் வந்து உட்காந்து அந்த பானையில் விறகு மூட்டி பானையில் வந்து சோறு சமைக்கிறாரு. அப்போ சமைச்சிட்டு இருக்கும்பொழுது அதை கிளறதுக்கு வந்து அந்த அன்னக்கை அகப்பை இல்லை. அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு செடியை வந்து பிடிங்கி அந்த கோழில் எடுத்து அந்த சாப்பாட்டை கலக்கணுன்னே உள்ளே கலக்கணுன்னே டப்புன்னு என்ன ஆயிடுது, அந்த சாப்பாடு ஃபுல்லாக கருத்து போயிடுது அப்படியே. அப்போது அடடா வந்த குருதேவனுடைய சாபத்துக்கு ஆளானுமே அவர் கோவப்பட்டுருவாரே அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எடுத்து அந்த சாப்பாட்டை ஃபுல்லாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே என்ன ஆயிருது, ஒரு நடுத்தர வயது உள்ளவர் வந்து ஒரு இளமை பருவம் ஒரு 16 வயசு பையன் மாதிரி இப்படி டக்குன்னு அந்த உடம்பு வந்து இமிடியட்டாக மாறிடுதான். மாறும்பொழுது மூலர் பிரான் அங்கேருந்து வர்றாரு. வந்தோடனே ஏப்பா இங்கே ஒருத்தர் நின்றுருந்தார் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, பார்த்தியா என்னுடைய சீடனை பார்த்தியா, எங்கே போனான்னு தெரியலையே, இங்கே இப்படி வேறு சாப்பாட்டை பார்த்தா இப்படி இருக்குது அப்படின்னோடனே அவர் வந்து காலில் விழுந்து அழுகிறார். ஐயா குருநாதரே என்னை மன்னிச்சிருங்க,
இந்த மாதிரி குச்சி எடுத்து கலக்கினேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு பயம், அவங்க நீங்கள் கோவப்பட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் காலாங்கினாதர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகும்போது எனக்கு கோவப்பட்டுறாதீங்கன்னு அழுகும்பொழுது மூலர் வரானுக்கு அப்படின்னு ஆனாலும் இருந்தாலும் குருதேவர் இல்லையா ஓகே ஓகே அப்படின்ட்டு நீ வந்து இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட, இதுக்கு வந்து பிராயச்சித்தை வந்து நீயே தேடு அப்படின்னு சொன்னோன்னு ஓகே அப்படின்னா அந்த சாப்பாட்டெல்லாம் வாந்தி எடுத்துடுறாரு. மூலர் பிறன் என்ன பண்ணுறாரு, அந்த சாப்பாட்டை மறுபடியும் அவரே எடுத்து அந்த வாந்தி எடுத்தர்லையே அந்த சாப்பாட்டை எடுத்து இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே அடுத்த செகண்டே வந்து மூலர் பிறனும் இளமை பருவத்துக்கு வந்துடுறாரு. ஒரே ஆச்சரியம். அதனால தான் இந்த ஊருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரும் வந்து இரண்டு பேர் வந்து இளமை வயது உள்ளக்கூடிய ஒரு பாலகரெல்லாம் மாறினாங்க இல்லையா, அதனால தான் இந்த ஊருக்கு இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீ வந்து ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த நிலைக்கு வந்து நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி காலாங்கிநாதருக்கு வந்து சித்தர் பட்டம் கொடுத்து இங்கே வந்து நீ இருந்து மக்களுக்கு உதவி செஞ்சு இங்கே வந்து நீ சமாதி கொள்ளு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கடைதேறதுக்கு வழியும் காமிச்சிட்டு மூலர் பெறான்னு போயிட்டாரான். ஸோ காலாங்கிநாதர் வந்து அந்த இடத்துல இருந்து மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள், மருத்துவ உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு அவர் வந்து அந்த இடத்துல சமாதி கொள்ளும் பொழுது அவர் வந்து தன்னுடைய உடலை கரைக்கும் பொழுது இந்த இரும்பு தாதுக்களாக வந்து அவருடைய உடலை வந்து இங்கே மலைகளில் வந்து இந்த தாதுக்கள் வளம் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த தாதுக்களாக தன்னுடைய உடலை கரைச்சி அந்த மலையோட மலையாக அவர் வந்து சேர்ந்துட்டார். அதனால தான் வந்து இந்த இடத்துல அந்த தாதுக்களினுடைய வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தலவரலாறு இப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல கஞ்சமலை சித்தர் அப்படிங்கிறவர் வந்து காலாங்கிநாதர் தான். ஸோ இப்படி தான் வந்து அந்த இடத்துல காலாங்கிநாதருக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக வந்து அந்த இடத்துல விளங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காலாங்கிநாதரனுடைய வரலாறு வந்து எந்த இடத்துலையும் பெருசாக இல்லை, ஆனால் இந்த கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து காலாங்கிநாதருக்கு மிகுந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ரிச்சான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து காலாங்கிநாதருக்காக சொல்லப்படக்கூடிய இடம் நமது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சேலத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் கஞ்சமலை சித்தர் அப்படின்னு வந்து காலாங்கிநாதரை போற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கஞ்சமலை சித்தர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதை கேட்ட நம்மளுடைய நேயருக்கு நன்றி. உங்களால் நானும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.